ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ்னால், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளாக அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதோட மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட எக்ஸ்எம்எல் ஃபைலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். அப்போ தான் எப்படி நம்ம சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதே மாதிரி நிறைய அலைட் மோஷன் கைன் மாஸ்டர் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. வாங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4:5 ரேஷியோவில் ப்ராஜெக்ட் நேம் செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து கரெக்டாகவே இருக்கும், நம்ம வந்து வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ரேஷியோவையும் நீங்கள் ஃபைல் நேமையும் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல்ல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இமேஜஸில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த பிளேஸில் பிளாக் கலரில் இருக்குது, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சு உங்களோட ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டோம். இனி வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ப்ளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் வந்து நம்பர் 4 வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நம்பர் 5 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸை எவ்வளோத்துக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ டியூரேஷன் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷனுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு 30 செகண்ட்க்காக கரெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால 30 செகண்டில் கரெக்டாக கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் எண்டு இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எண்டு கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சாங் ஆட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆடியோ சாங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஆடியோ இல்லை, வீடியோவை எப்படி ஆடியோவாக செட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வியூ ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோ சாங்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாங் தான், இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஐகான் இருக்கும். ஓகேவா, அதை வந்து டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாங் மட்டும் ப்ளே ஆகும். இப்போ நான் சாங்கையும் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டையும் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் 2 லைனுக்காக தான் செட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் லைனாக வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் லைன் இது இவ்வளோத்தையும் ஒரு செட்டாக நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியதில் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். இதில் அலைன்மெண்ட் பண்ணுவோம், இதில் ஃபான்ட் சேஞ்ச் பண்ணுவோம், இதில் சைஸ், இதில் கலர், இதில் இருக்கக்கூடிய 4 நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டருக்காக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபான்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 28 வச்சுக்கலாம். ஓகேவா, 24 நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் இப்போ லைட்டாக 28 நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட பிளேஸை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணியே வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, இந்த பிளேஸில் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தான் நம்ம எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்து இந்த லிரிக்ஸ் வந்து எதில் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஒரு லைனாக செட் பண்ணல, 2-3 லைனாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் 5-7 செகண்ட் கிட்டே வரது ஓடுது. ஓகேவா, ஓகே, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே கிளிக் பண்ணி இந்த பிளேஸில் டூப்ளிகேட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் டூப்ளிகேட் லேயர் இருக்குது, அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பிளேஸில் வச்சுக்கலாம். ஓகே, ஓகேவா, நெக்ஸ்ட் அதே போல் செகண்ட் இருக்கக்கூடியதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட்
லிரிக்ஸோட செகண்ட் இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்லையும் நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த லைனையும் நம்ம செட் பண்ணிட்டோம். மேலே ஒரு டிக் ஆப்ஷன். இனி வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எஃபெக்ட் ஃபஸ்ட்டு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனல் பிளர், அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சின்னதாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கீ ஃப்ரேம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10K செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 10K செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிரிக்ஸோட சென்டர் பிளேஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.05 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து 0.02 செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 0.2 இல்லைனா 0.1 வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1K செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்க டூப்ளிகேட் க்ரியேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறதை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் போய் டெலிட் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டாக இதே மாதிரி செட் ஆயிரும். ஓகேவா? ஒன்றில் தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கணும், ஒன்றில் வந்து எஃபெக்ட் இருக்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை வந்து காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்றில் நான் வந்து கரெக்டாக அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒன்றில் தான் இந்த எஃபெக்ட் யூஸ் ஆகும், ஒன்று வந்து டூப்ளிகேட் லேயராக உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த லிரிக்ஸை வந்து 1/1 லிட்டராக உங்களுக்கு ப்ளே ஆகுறது எப்படி அப்படின்னு பார்த்தலாம். இப்போ வந்து இந்த எஃபெக்டை வந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுலேயுமே ஆட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணி இதில் வந்து ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் ஆட் ஆகிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்டில் கொண்டு போயிட்டு கரெக்டாக வந்து இதுலேயும் அப்படியே 100 கொண்டு வந்துட்டு இதுலேயும் ஒரு கீ ஃப்ரேம். ஓகேவா? ரெண்டு க்ரீம் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஹர்சர் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வேண்டாம், அதனால் அதை செட் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ப்ளே பண்ணி காணிக்கிறேன். எனக்கு பேக்ரவுண்டில் கரெக்டாக ப்ளே ஆகுது. நம்ம வந்து இதை காப்பி பண்ணி செகண்ட் இருக்கக்கூடியதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட். அந்த காப்பி எஃபெக்ட் அப்படியே உங்களோட பின்னொரு லிரிக்ஸ்லேயும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணி காணிக்கிறேன். டிஸ்பிளேயில் காணிக்கிறது மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். இந்த எஃபெக்டை நான் வந்து செகண்ட் இருக்கக்கூடிய 2 lyrics ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் எஃபெக்ட், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய லைன்லேயும் பேஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சுட்டேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நிறைய
டெம்ப்ளேட்ஸ் வீடியோ அலைட் மோஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் எனியாவேன்னு வரும். இதில் ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் கொடுத்து இதில் 100% வந்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வர பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ் நான் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.